விவாகரத்து கோரிய வழக்கில் நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ஆகியோர் மூன்றாவது முறையாக விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இதையடுத்து இந்த வழக்கு வரும் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழில் முன்னணி நடிகர்களுள் ஒருவரான தனுஷ் நடிகர் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யாவை கடந்த 2004ஆம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்த தம்பதிக்கு யாத்ரா, லிங்கா என 2 மகன்கள் உள்ளனர். சமீபத்தில் இருவரும் விவாகரத்து செய்து கொள்வதாக அறிவித்திருந்தனர். இதனையடுத்து இருவரும் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். மேலும் பராஸ்பரம் விவாகரத்து கோரி இருவர் தரப்பிலும் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு கடந்த April 15 விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கு மீதான விசாரணை கடந்த 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அன்று மனுதாரர் இருவரும் நேரில் ஆஜராகாததால் வழக்கு விசாரணை 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அன்று மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் மீண்டும் இருவரும் ஆஜராகாததால் விசாரணையை இன்று, அதாவது November 2ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. அதன்படி இன்று மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 3வது முறையாக நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா ஆகியோர் இன்றும் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இதனையடுத்து இந்த வழக்கு விசாரணையை சென்னை குடும்ப நல நீதிமன்றம் வரும் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.